அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வ்ளாகு தான். இந்த வ்ளாகில் நாங்கள் ஏரலுக்கு போயிருந்தோம், அங்கே சாப்பிட்டது, அப்புறமா நாங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம், பெருநாளைக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்தோம், அப்புறமா அன்றைக்கி நைட் வந்து பெற பார்த்தோம். அந்த பெற பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் சகருக்கு என்ன பண்ணோம், எப்படி தொழுக போனோம் அப்படிங்கிறதா இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப கம்மியான நிமிஷத்தில் ஒன் டே வ்ளாகாக நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே சின்னத்துறைக்கு தான் போவோம் ஏரலுக்கு போனாலே. ஆனால் இன்றைக்கி சின்னத்துறைக்கு போகல, அதுக்கு பதிலாக ரேவதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு போனோம். ரேவதி கடை குட்டி கடை தான், ஆனால் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்மியாக ஆஃபரில் நமக்கு தருவாங்க. நம்ம என்னென்ன மாடல் கேட்குறோமோ அது எல்லாமே நல்லாயிருக்கும், நமக்கு கம்மி பண்ணி தருவாங்க. 10%லேருந்து 50% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கும் போது லைட்டாக பசி வந்துருச்சு. என்னடா பண்ணாங்கும்போது, நாங்கள் எப்போவுமே ஏரலுக்கு போனால் இந்த கடையில் மட்டும்தாங்க பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ அங்கே போய் உட்காந்தாச்சு, அங்கே ஒரு பாத்திரத்தை நிறைய பிரியாணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து பீஃப் பிரியாணிலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பீஃப் பிரியாணி வந்து பிடிக்காது, ஆனால் எங்களுக்கு வந்து ஃபேவரட் அது தான். ஒரு அதாவது ஒரு பிரியாணியே 90 ரூபா தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். என் பையன் எப்போவுமே புரோட்டா பிரியாணி தான். நாங்கள் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, அவன் புரோட்டா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்கள் எல்லோரும் அவனை பார்க்க வச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அல்வா வாங்கி சாப்பிடுவோம். எப்போவுமே ஃபைனல் டச்சாக அல்வா தான் சாப்பிடுவோம். இடையிலே உளுந்தோட வச்சு பிரியாணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே இருக்கவங்க ஹோட்டல்காரங்களே எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா பிரியாணிக்கு உளுந்தோட வச்சு சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே உள்ள இன்னும் வடையும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆனந்த் சிக்ஸ் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்க சாரீஸ்லாம் கலெக்ஷன் பார்த்தோம். எப்போவுமே ஒரே கடையில் ட்ரெஸ் எடுக்காமல் 3-4 கடையில் வந்து எடுப்பேன், அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்கே கால் வலி, செம்ம வலி வந்துருச்சு. ஒரு 5:30 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், மல்லி அரும்பு 100 வந்து 60 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஊர்லலாம் 100 பூ என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இப்போதைக்கு வந்து 60 ரூபான்னு தான் விற்றுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 150 ரூபான்லாம் விற்றுச்சு, இப்போ 60 ரூபான்னு குறைஞ்சிருக்கு. உங்கள் ஏரியாவில் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை வந்து நான் அப்போ கட்டிக்கிட்டு இருந்தேன், என் பொண்ணு வந்து எனக்கு கிட்ட சொல்லித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் அவளுக்கு வந்து வரவே மாட்டேன்ட்டு. குட்டி பொண்ணு தானே, போக போக தானே வரும். நான் மட்டும் அதை உட்காந்து கெட்டிக்கிட்டு இருந்தேன். கெட்டி முடிச்சுட்டு கிரைண்டரில் வந்து மாவு அரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி வந்து இஃப்தாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் சாரி இன்றைக்கி வந்து சஹராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே பெற பார்த்தா தான் எங்களுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ பெற பார்க்குறதுக்காக நான் சீக்கிரமாகவே பூவை கட்டிட்டு அவசர அவசரமாக மாடிக்கு ஓடி போயிட்டோம். ஓடி போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். நானே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எப்படா தெரியுட்டு மாஷால்லா அலமதுல்லா என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பட்டுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லார்ட்டையுமே சொன்னேன், இங்கே பாருங்கள் பெற தெரியுது பெற தெரியுதுன்ட்டு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் நான் கிளிப்பில் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அலமதுல்லா நானே எங்கள் கண், அதாவது என்னோடய கண்ணால் நானே பார்த்த போகிறேன். இது வந்து 3 வருஷமாக நான் இப்படி தான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் அடுத்தவங்க சொல்கிறது நம்ம கேட்குறது, இப்போல்லாம் அப்படி இல்லை. நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்குவோம், அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறத விட நம்மளே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதுக்கப்புறமா கறி வாங்கிட்டு வர சொல்லி, அதே பீஃப் தான். மதியானமே பீஃப் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ பிரியாணி செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக நெய்ச்சோறு. இந்த காயல்பட்டின ஸ்டேஜில் நெய்ச்சோறு, கத்திரிக்காய், மாங்காய் பருப்பு, அதுக்கப்புறமா பீஃப் கலரிக்கறி, இது அவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சகர் சூப்பராக பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதெல்லாம் சூடு பண்ண வேண்டியமோ அதெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி விட்டுட்டு அவ்வளோ பாத்திரத்தை கழுவுறதுக்கெலாம் முடியலை, ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தூங்கிடலாம் சுபுக்கு தொழுதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். என் குட்டி பையன் படுக்கவே விடலை. என்ன சொல்கிறது, நம்மளை மட்டும்தான், அதாவது எவ்வளோ யார் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த குட்டி பையங்க பசங்க எல்லாருமே எழுப்புறது தாயை மட்டும்தான் எழுப்புவாங்க. அம்மா பசிக்குது எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலைல 8 மணிக்கு எழுப்புனா, அப்புறமா எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பசங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த குட்டி பையனுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுத்தேன். மிச்சத்தை எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சாச்சு. சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று கொஞ்சம் சாப்பாடு வந்து மிஞ்சிருச்சு, மிஞ்சினது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் இன்றைக்கி அவ்வளோமே சூடு பண்ணி வச்சுட்டேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஆனால் பாத்திரம் என்னால் கழுவ முடியலை. ஸோ அதை மட்டும் அப்படியே போட்டுட்டு போய் படுத்து தூங்க போயிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய கிச்சன். ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவு பரவாயில்ல நினைக்கிறேன். ஓ, இது க்ளீனாக இருக்கா இல்லையான எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நான் க்ளீனாக வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சி. அப்புறமா தோசைக்கு உண்டான உளுந்து எல்லாமே ஊற வச்சுட்டேன். யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு கடைகளுக்கெல்லாம் ஆர்டர் எடுப்பேன் இல்லையா, அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே எடுத்து எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்துன்னு சொல்லிட்டு உளுந்தெல்லாம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து ஈவினிங் வரும். பாய்.